வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதிலும் முதலாவதாக நாட்டில் ராஜபக்சர்களின் ஆட்சி மீளெழுச்சி பெற்று வந்து கொண்டே இருக்கின்றது. தற்போதும் கூட நாமலுக்கு புதிய பதவி கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தவிசாளர் பதவியில் இருந்து ஜிஎல் பீரிஸை நீக்கி அந்த பதவிக்கு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டிருக்கின்றது. கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் திகதி புதிய தலைவர்களை நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கட்சியின் தேசிய அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருவதால் எதிர்காலத்தில் இந்த நிலைப்பாடுகள் மாறலாம் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கட்சியின் ஸ்தாபகரான பசுல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் எந்தவொரு பதவியையும் ஏற்கப் போவதில்லை என தீர்மானித்திருக்கின்றனர். இவ்வாறு இருக்கையில் அரசிற்கு எதிராக நாட்டில் பல்வேறு தரப்பினராலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அனைத்து போராட்டங்களும் தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக பேசப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே போராட்டம் தோற்கவில்லை என சரத் பொன்சேகா அதிரடியான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். காலிமுகத்துடல் இளைஞர்களின் போராட்டம் தோற்கவில்லை என்று நாடாளுமன்ற அமர்வின் போது சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது போராட்டம் தோற்றுவிட்டதாக பலரும் மனப்பால் குடிக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தேடி தேடி கைது செய்யும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. காலிமுகத்திடல் போராட்டத்தின் மாற்றங்கள், ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் போராட்டம் தோற்றுவிட்டது, பொருளாதார நெருக்கடி தீர்ந்துவிட்டது என்று கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இளைஞர்களின் போராட்டம் காரணமாகத்தான் நாட்டில் சில சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நாளைய சந்ததிக்கு தேவையான மாற்றங்கள் குறித்தும் சிந்திக்கப்படுகின்றது. அந்த வகையில் போராட்டம் தோற்று போகவில்லை, அது வேறு வடிவில் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். இது ஒருபுறம் இருக்க, இளைஞர்களின் தேசிய அடையாள அட்டையில் புதிய மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதற்கமைய பயோமெட்ரிக் தரவுகளை இணைத்து டிஜிட்டல் அடையாள அட்டை கட்டமைப்பை தயாரிக்கும் வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் வியாணி குணதிலக்க தெரிவித்திருக்கின்றார். தற்போது தேசிய அடையாள அட்டையை பெற பொதுவான தரவுகள் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றது. பயோமெட்ரிக் தரவுகள் இனிமேல் அடையாள அட்டைகளில் சேர்க்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக நமது கைரேகைகள், இரத்தம் தொடர்பான விவரங்கள், கண் தரவுகள் ஆகியவற்றையே பயோமெட்ரிக் தரவு என்று நாம் கூறுகின்றோம். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக் தரவை சேர்த்து தேசிய அடையாள அட்டையை வழங்க தொடங்குவோம். தற்போது இது இந்திய உதவியின் கீழ் உள்ளது. இப்போது அனைத்து விடயங்களும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாங்கள் அனைவரும் மீள்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் நமது நாட்டை விட்டு தப்பிச் சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவை விரைவில் இலங்கைக்கு திரும்புவார் என பரபரப்பாக பேசப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரைவில் நாடு திரும்புவார் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் இருந்து மாலத்தீவு சென்ற கோட்டாபய அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார். தற்போது தாய்லாந்து சென்றுள்ளார். எதற்காக இவர் சுற்றித் திரிகின்றார்? அவருக்கு இலங்கை வருவதற்கு உகந்த சூழ்நிலை இல்லையா என்று ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு எந்த தடையும் இல்லை. அவர் விரும்பிய நேரத்தில் நாடு திரும்பலாம். அவருக்கென சில பணிகள் இருக்கலாம். அந்த பணிகள் முடிவடைந்ததன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிச்சயம் நாடு திரும்புவார். மேலும் இலங்கை அவரின் நாடு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனுருத்த குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பாடசாலை நடத்துவது குறித்து கல்வி அமைச்சர் முக்கிய தீர்மானம் ஒன்றை சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார். அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளையும் எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் வாரத்தின் 5 நாட்களிலும் வழமையான நேரத்தில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்திருக்கின்றது. அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போக்குவரத்து சிரமங்கள் இருப்பின் போக்குவரத்து திட்டத்தை தயாரிக்குமாறு அனைத்து மாகாண அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எதிர்வரும் 3 மாதங்களில் பாடசாலை நேரத்தை பாடங்களை கற்பிப்பதற்கான பயன்படுத்த வேண்டும் எனவும், பாடசாலை நேரத்திற்கு பின்னர் பாடநெறி மற்றும் பாடநெறிக்கு புறம்பான செயற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், பாடசாலைகளில் நடைபெறும் விழாக்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இறுதியாக அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. என்னவென்றால், அரசாங்க ஊழியர்கள் வாரத்தில் 5 நாட்கள் பணிக்கு அழைப்பது தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்களை அழைப்பது கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி ஓரளவுக்கு தணிக்கப்பட்டு பொது போக்குவரத்து சேவைகள் இயங்கி வருவதால் வாரத்தின் ஒவ்வொரு வேலை நாட்களிலும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்றனர். அதற்கமைய அரசு அலுவலகங்களின் செயற்பாடுகளை வளமையாக முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதனால் காலதாமதத்தை குறைக்கும் வகையில் வாரத்தில் 5 நாட்களும் அரசாங்க ஊழியர்களை பணிக்கு அழைக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு கடந்த ஜூலை மாதம் 24ஆம் திகதி முதல் ஒரு மாத காலத்திற்கு அரசு ஊழியர்களை
அழைப்பதற்கு கட்டுப்பாடு விதிக்கும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த கால அவகாசம் முடிவடைந்ததன் பின்னர் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு வாரத்தின் 5 நாட்களிலும் அரச ஊழியர்களை பணிக்கு அழைப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இவைதான் இதுவரை கிடைக்கப்பெற்ற பிரதான செய்திகளாக கருதப்படுகின்றன. இவை தவிர ஏனைய தகவல்களை எமது இரவு நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.